ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடருக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் பதவியை வகிக்கிறார். இந்த தொடரில் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியானது 80 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியான தொடங்கியிருக்கு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா தன்னோட எப்போதும் அணிகிற 45வது நம்பர் ஜெர்சியை அணியாமல் 59வது நம்பர் ஜெர்சியை அணிஞ்சிருக்காரு. இதனால் இது பல இந்திய ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்திய அணியில தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்க தமிழகத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டரான விஜயசங்கர் 59வது நம்பர் ஜெர்சி தான் அணிவார். அவரும் இந்த போட்டியில 59வது நம்பர் ஜெர்சி தான் அணிஞ்சிருக்காரு. அதே போல ரோஹித் சர்மாவும் இந்த போட்டியிலையும் 59வது நம்பர் ஜெர்சியை தான் அணிஞ்சிருக்காரு. ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே அணியில இருக்க இரண்டு வீரர்கள் ஒரே ஜெர்சி நம்பரை அணியக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா இது ரோஹித் சர்மா செஞ்சிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரிய வரல. ஒருவேளை இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா அதற்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லுவாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.